நிகழ்வுகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. மாமா, வீட்டுல இல்லைன்னா தோட்டத்துல இருக்கணும். அங்க போக மாட்டான். வர வர உனக்கு டக்காட்டி ஜாஸ்தி ஆகி போச்சு. வெளில பாத்தியாமா, பின்னாலு சுரண்டி கூப்பிடுறான். இங்க பாரு, யாரு வந்திருக்காங்க? உன்னை பார்க்க பூங்குடி வந்திருக்கு, ஏதோ பேசணும்னு நினைக்குது. நீயும் ஏதோ பேசணும்னு நினைக்கிற, நான் போயிடுறேன். நீங்க ரெண்டு பேரும் பேசி உங்க லவ் டெவலப் பண்ணுங்க. டேய், சைனா விட ஜனத்தொகை கம்மியா இருக்கு, நீங்க டெவலப் பண்ணுங்க, டெவலப் பண்ணுங்க. இப்பதான் 100 கோடி வந்திருக்கா, 101 கோடிக்காவது வாங்க. என்ன இவரு, நம்மளே சுத்தி சுத்தி வருவாரு, இப்ப நாம சுத்தி சுத்தி வந்தா கூட விலகி விலகி போறாரு. இப்ப எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. ஒருவேளை நம்ம கிண்டல் பண்ணத நினைச்சு பேச பயப்படுறாரோ? அதான் நம்மளை சந்திக்கிறதுக்கு வரலையோ? இவர் தான் பேச மாட்டேங்கிறாரு. பேரு மெட்டல் கருவி, எங்கயாவது வெடிகுண்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கே, இது கண்டுபிடிச்சிரும். இங்கிருந்து வராருல்ல, அதான் முன்னேச்சிருக்கு. ஏய் மண்டேலா, எஸ் ஆல் தி செக்ரே செக்ரே, நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம், நீங்க வரலாம். ஐ கம். ஓ, உங்களுக்கு குண்டு வைக்க போறாங்களோ? குண்டு நீங்களே வச்சிட்டாதா? மனசுல பெரிய மந்திரின்னு நினைப்பு. ஓ, அடிக்கடி நீங்க டெல்லிக்கு ஃப்ளைட்ல போய் மந்திரி தான் மீட் பண்ணுவீங்க, எங்கள மீட் பண்ண மாட்டீங்களோ? அதா, இந்த கிரண்டர் உயிர் அவளை கேவலமா போச்சு, மந்திரி உயிர் பெருசா போச்சா? ஒண்ணு மனசுல வச்சுக்க, மக்கள் இல்லையே மந்திரி இல்லை. ஐயோ, இவங்கிட்ட வாய் கொடுத்தோம்னா அவ்வளவுதான். வாய் என்ன போல்ட் போட்ட வச்சிருக்க, கழட்டி என்கிட்ட கொடுக்க. அதெல்லாம் இருக்கட்டே, இந்த கிறுக்குச்சி வீட்டுக்கு எதுக்கு வந்த? கிறுக்குச்சியா? சீ, மருத்துவச்சி. அதையாண்டா உதைக்கிற பாவம். என் பேத்திக்கு அக்கி வந்திருக்கான். பேத்திக்கு அக்கி எல்லாம் வரும், அறிவு வந்திருக்கான். பெரிய அறிவு கொழுந்து. முதுகுல சிங்க வரைஞ்சா அக்கி குணமாயிடும்னு சொல்லுது. சிங்க வரையறவங்களைத்தான் தேடணும். நீங்க வாங்க மனம். நல்ல செட்டு சேர்ந்திருக்கீங்க, எல்லாம் செக் பண்ணியா? ஓ, எல்லாம் நல்லா செக் பண்ணியா? ஒரு இடம் பாக்கி. எவன் கோமம் பாது, இது எல்லாம் பாக்குறது இல்ல நீங்க? அந்த ஒரு இடம் கிளவிதான். அத நீ பாக்க வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். ஏய் ஓல்ட் கேர்ள், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் லவ் லெட்டர் எழுதிருக்கான், டேக் இட். அட, எங்க இருந்து வந்திருக்கு? துபாயில இருந்து. அங்க யார் இருக்கா? அங்க தான பாய்க்கு ஜாஸ்தியா இருக்கானுங்க. என்ன பாட்டி, என்ன வேண்டிக்கிட்ட? நான் என்னத்த பெருசா வேண்டிக்க போறேன், உன் தாத்தனுக்கு உன் மாமங்களுக்கு நல்ல புத்திய கொடுன்னு தான். சரி வாங்க போலாம். அண்ணே, அங்க வருங்க, வராங்க. ஏய், இப்ப நம்ம சொல்ல போற விஷயம், அந்த மூக்கு குத்தி இருக்கானே, அவனுக்கு தெரிஞ்சது நம்ம ரெண்டு பேரும் தோலையை உரிச்சு செருப்பு தேச்சு வித்துருவாங்க. அதுதான் ரம வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏய், நீ ஐடியா மண்ணண்டா. தபாலு, பேச்சு தொடங்க. பேச்சு தொடங்குறதுக்கு நான் என்ன அரசியல்வாதியாடா? ஏதோ பேசுறீங்களே. அது ஏன் பேந்த பேந்த முழிக்கிற? அத்தா, உங்க பேத்தி பூங்கொடிக்கு ஏதோ பக்கி வந்திருக்கு. அக்கி அதான்டா, வாய் சிக்கி நாக்கு சிக்கி அப்படி நான் கக்கிட்டேன். அந்த அக்கி குணமாகிறதுக்கு ஒரு நல்ல மருந்து இருக்கு. என்ன மருந்து? இந்தாங்க, இந்த என்னடா இது? அச்சோ, அது முதுகுல சிங்கம் வரைஞ்சா சிங்கம் மறைய மறைய அக்கி மறைஞ்சு போயிடும். ஆமா, இப்ப யார் சிங்கம் வரைகிறது? நீ வரைவியா? ஐயோ, எனக்கு குரங்கு கூட வரைய தெரியாது. யார் வரைவா? ஏன் மாப்பிள்ள ஒருத்தர் இருக்கல்ல. சீ போப்பா, ஏன் வயசு பையல வயசு பொண்ணு முதுகுல எப்படி வரைய சொல்றது? இது கம்ப்யூட்டர் வேர்ல்டு, ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. பொம்பளைக்கு பிரசவம் பார்க்க ஆம்பளை டாக்டர் கூப்பிடமில்ல, அவரை கடவுள் மாதிரி நினைக்கிறமில்ல, அது மாதிரி இவனையும் நினைச்சிட்டு போங்க. இல்ல, நான் ஒத்துக்க மாட்டேப்பா. பாட்டி பரவாயில்ல, என்னங்க நீங்க அவரை வர சொல்லுங்க, எனக்கு சம்மதம். டேய், வொர்க் அவுட் ஆகல. என்னடி என்ன ஒண்ணடி பாரு, வொர்க் அவுட் ஆகிற நேரத்தை உடைக்குது பாரு. பாட்டி, இதுல என்ன இருக்கு? ஆபத்துக்கு ஒண்ணு பாவல, நீ பேசாம வாய் மூடிட்டு போடு. டேய், இந்த வீட்ல இந்த ஒண்ணுக்கு தான பிரைன் இருக்கு. சும்மாடா, என்னடி ஆளாருக்கு மாத்தி மாத்தி குழப்புறீங்க? சரி, என் பேத்தி ரொம்ப கஷ்டம் தான் படுறா, நீ அவனை வர சொல். என்னுடைய உணர்ச்சி, உயிர், மூச்சு, இதயம் எல்லாமே உன்னைத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, உன்னை ரசிச்சு எழுதின கவிதையைத்தான் என்னால் அழிக்க முடியுமே தவிர
என் மனசுல இருந்து உன்னை அழிக்கவே முடியல. பூங்குடி, உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் நிராசையாச்சு. உன்னை மனசுல நினைச்சுக்கிட்டு வாழ்ற சுகமே என் வாழ்நாள் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷமா நான் நினைக்கிறேன். உன்னையே சுத்தி சுத்தி வந்தனா உன்னை விட்டு ஏன் விலகி விலகி போறங்கிற காரணத்தை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தவிக்கிறேன். உலகத்துல காசு கொடுத்து எதை வேணும்னாலும் வாங்கிடலாம்னு வாழ்ந்துட்டு இருந்தனா உண்மையான காதலை மட்டும் பாசத்தால தான் வாங்க முடியுங்கிறத உங்ககிட்ட இருந்து புரிஞ்சுக்கிட்டேன். மாப்பிள்ள பாத்தீங்களா, ஓவியம் வரைஞ்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இருங்க வர்றேன். ஏ மாப்பிள்ள, ஏ மாப்பிள்ள, இங்க பாரு, உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். நடுவு ஊட்டுறாத. அந்த பொண்ணு முதுகுல நீ சிங்கம் வரையும் போது அது ஆ ஓ ஏ அப்படின்னு நெளியும், உனக்கு தெரியாதா? என்ன மாமா புரியாம பேசிட்டு இருக்கீங்க? நீங்க முன்னாடி கேட்டப்ப நான் முடியாதுன்னு சொல்லிட்டல்ல, இப்ப நீ வரையிலன்னா நான் வரைஞ்சிருவேன். நீ வரைஞ்சா குரங்குதான் வரும், சிங்கம் வராது. சும்மா இரு. ஐயா நீ வாயா. என்னங்க நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? ஒரு வயசு பொண்ணு முதுகுல நான் கூட முதல்ல அப்படித்தான்ப்பா நினைச்சேன். ஆபத்துக்கு பாவம் இல்லன்னு எல்லாரும் சொல்றாங்க. வாப்பா, ஐயா வாப்பா, இந்த பாரு, இது உன் கையில காலான்னு நினைச்சு கேக்குறா? கையுமா, என்ன கைய காலா நினைக்கிறது, மூக்க நாக்கா நினைக்கிறது, என்ன மாத்தி மாத்தி நினைக்கிறது? இந்த கைய காலா நினைச்சு அது வரைக்கும் தலைகளை நடந்து போவா? நீ சும்மாடா, இந்த பொம்பளை ஊருக்குள்ள லவ் சொல்றது கேட்ட பல முடிங்கிறாங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னா கடந்து தவறியே, நீ சும்மா கடா. நீ வாப்பா. அது முடியாதுங்க. என்னப்பா இவ ரொம்ப பிகு பண்றாமா? வாங்க சர்க்கஸ் கம்பெனிக்கு போ. எனக்கு தெரிஞ்ச சிங்கம் ரெண்டு இருக்கு, கொண்டு வந்து பொண்ணு முதுகுல பிராண்டி. ஐயோ, இந்த லொள்ளு தான உன்ன விட்டு போகாதுங்கிறது. அப்பா வா. இருமா, இப்ப நீ வாபடியா இல்லையா? முடியாது. ஐயோ, இப்ப என்ன பண்ண போற? போடா. இந்த கிளண்டன் சொல்லியே கேக்கல, மண்டல பேசிக்கிறதா மரியாதை? அந்த பையன் வர்றதையும் கெடுத்து போடுவீங்க போல இருக்க. சரி வர. ஒத்து விட்டா வாடா. வாங்க வாங்க. விஞ்ஞானம் என்ன ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. கம்ப்யூட்டர்ல ஒரு பட்டனை தட்டினா என்னென்னமோ வருது. அந்த காலத்துல இந்த பெருசுங்க பொம்பளைங்க முதுக டச் பண்றதுக்காகவே இந்த மாதிரி வைத்தியத்தை கண்டுபிடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். டேய் மாப்ளா, என்ன ஓவியர், இன்னும் டச் பண்ணவே இல்லையா? உன் கூட ஆரம்பத்திலிருந்தே இந்த சொல்லதாண்டா, போனமா வேலையை முடிச்சுமா வந்தமான்னு இல்லையே, என்ன அவன் முதுக பாத்துட்டே உட்காந்துருக்க? டேய் பாத்து வரடா, முதுக ஜல்லிக்கரணி மாதிரி ஆக்கிறாத. கிழவிக்கு நாம பதில் சொல்ல முடியாது. சும்மா லெவல் லெவன் குலைக்காம ஓரமா போய் நில்லுங்க. எப்ப அருண், அண்ணகிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, சொல்லுப்பா. எங்க நான் சொல்றத கேக்குறாரு, இவர்ட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறேன்னு எனக்கு தெரியல. குடு குடு ஓடி போய் அந்த ஓட்டு மேல ஏறி சொல்லு. சீரியஸா சொல்றேன் மேம், நான் சீரியஸ்க்கு வர தயாரா இல்லப்பா. அண்ணா எனக்கு தெரியுதானே? இவர் தெரியல? தெரியலையே. உனக்கும் தெரியலையா? அட என்னங்கப்பா, இவர் தான் பாகிஸ்தான் அதிபர் முஷரப்பு. ஏய் நான்சென்ஸ், அறுக்கு போற ஆடு மாதிரி மாலை போட்டு நிக்கிறேன், நீ யாருன்னு சொல்றா? அண்ணே, உங்க அப்பா எங்க அப்பாவுக்கு அந்த காலத்துல 5 லட்சம் ரூபாய் பிச்சை காசு போட்டாருண்ணே, அதை வச்சு நான் கோடீஸ்வரன் ஆயிட்டோண்ணே. பாத்தியா, பிச்சை வாங்கினவன் கோடீஸ்வரன் ஆகிட்டான், பிச்சை போட்டவன் பிச்சாண்டி ஆகிட்டான். அதை நைஸா குத்தி காட்டுறான் பாத்தியா? அண்ணா அப்படி எல்லாம் சொல்லாதீங்கண்ணே. சரி, அப்படி எல்லாம் இனிமே சொல்ல மாட்டேன். உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. ரொம்ப வாடுறானே, நான் என்னப்பா பண்றது? என்னைக்கு எங்க அப்பா இந்த நான்சென்ஸ கையில புடிச்சு கொடுத்தானோ அன்னைக்கு இருந்து பீட உராசிட்டே இருக்கு பாரு. அண்ணா அவரை சொல்லி என்ன குத்தா? உங்களுக்கு நேரம் சரியில்ல, நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றியா? ஓ நேரம் சரியில்லடா. அண்ணா எனக்கு இருக்கிற தோட்டம், துறவு, ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாத்தையும் சரி பார்த்து உங்களுக்கு எழுதி இருக்கிறேன். உங்க அப்பா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி உங்களை நான் பார்க்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறேனே. ஏய் கிண்டா. பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. தாய்மார்களே, தந்தைமார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, மாமன்மார்களே, மச்சான்மார்களே, காசு அள்ளி பையன் கையில போடுங்க சாமி. ஆமா சாமி, பாயிண்ட்ல எடுங்க சாமி. காசை மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருப்பீங்க. உங்களுக்கு வந்திருக்கிற வியாதிக்கு டாக்டர் எதையும் திங்கக்கூடாதுன்னு சொல்லுவாரு, நீங்களும் திங்க மாட்டீங்க. அடுத்தவங்களையும் திங்க விடாம ஆர முடிக்காதீங்க சாமி. காசை அள்ளி அள்ளி போடுங்க சாமியோ. ஆமா, காசை அள்ளி அள்ளி போடுங்க சாமியோ. நான் சாத்தியால அடிச்சுக்கிறது இல்ல, இந்த பண்ணிக்கு பங்கு கொடுக்கற சாமி. எல்லாருக்கும் ஒரு ஜான் வயிறு சாமி, இந்த பண்ணிக்கு முதுகெல்லாம் வயிறு சாமி. சாமி அரசாங்கத்துக்கு வரி கட்ட மாட்டீங்க, கறி தின்னு பின்னால சோறி வந்து செத்து போயிருவீங்க. சாமி காசு யார வேடிக்கை சொன்னது?
ஹலோ ஐ ஐ ஐ தொழில கவனி. ஆமா எடுக்கிறது பிச்சை, இது பெரிய தொழில், இதை நான் கவனிக்கல. அடிக்கிறதும் தப்பு, செய்யறதும் தப்பு. நேற்று வசூலுங்க, நேற்றுக்கு வசூலா? ம், கொஞ்சமா இருக்கு. ராத்திரி எல்லாம் உன்ன ஆள வேற காணா, எங்க போயிருந்த? வர முடியலீங்க. வா, வர முடியாத அளவுக்கு கண்ணு முடிச்சு ஆபீஸ் பயிர்கள் எல்லாம் திருத்திட்டு போக சொன்னாங்களாக்க. எங்கேயோ பந்து சாராயத்தை குடிச்சிட்டு கழுத உருட ரோட்ல உருண்டு வந்திருக்கான். டேய், நான் மாடுகளுக்கெல்லாம் சொல்றேன் கேட்டுக்குங்க. இப்பதான் பாக்கெட் சாராயத்தை ஒழிச்சு பல தாய் மாடுகளுடைய தாரியை காப்பாத்திருக்காங்க. மறுபடியும் பந்து சாராயத்தை ஆரம்பிச்சு பல பேர் தாரியை அறுத்துறாதீங்க. ஏமாண்டி பாகுனாரா? பாகுலே தாண்டி. கங்கார் படுக்கண்டி, நேனு உண்ணானு போட்டு தார் ரோடு சிமெண்ட் ரோடும் போட்டு சைடுல பிளவர் தட்டி வச்சு மேல தண்ணீர் பந்தலும் போட்டு நீங்க உருள உருள உங்க வாயில கொஞ்சம் கொஞ்சமா நீர் மோர்வத்து சொல்ற. நீங்க கையேந்தி பிச்சை எடுத்துட்டே போறீங்களா? மூணு ஊருக்கு ரோடு போடுற ரோலர் மாதிரி இருக்கா இந்த நாய்? என்ன சக்கரத்துல நீக்கிருங்க, என் ஏரியா பிரிச்சு கொடுங்க. ஆண்டா, பிச்சைக்கார ஒருத்தன் தான் இந்த நாட்டை பிரிச்சு கேட்காம இருந்தா, அதையும் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த நாடு உருப்படுமா விளங்குமா? பாய மூடா. முன்னாடியே சொல்றது இல்லையா? பொண்ணு தானே. ஐயோ அடிக்காதீங்க. நீங்களும் இல்ல, அடிக்கடி நீங்க வந்து இந்த பொண்ணை கவனிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கிறோம். இந்த காரியத்தை முடிச்சுட்டு நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா உட்கார்ந்து பேசி ஒரு முடிவெடுப்போம். அப்ப நான் வரட்டுங்களா? நீங்க சாதியால அடிச்சுக்கிட்டத பார்த்து நான் துடி துடிச்சு போயிட்டேன். எனக்கு காட்டோ கருப்போ பிடிக்கல, பிடிக்க மாதிரி நடிச்சேன். நடிச்சியா? எதுக்கு? எங்க அப்பா எனக்கு ஒரு கொல்லகார மாப்பிள்ளைய கட்டி வைக்கணும்னு நினைச்சாரு. அட கூமாச்சி தலையா! ஆமாங்க, ரத்தம் சிந்தியாவது என் பொண்ணை நீ காப்பாத்துவியான்னு சொல்லிட்டு எங்க அப்பா அந்த மாப்பிள்ள கிட்ட கேட்டாரு. அவரு காப்பாத்துவேன்னு சொல்லி ஒரு கொலையை செஞ்சுட்டு ரத்தத்தோட வந்து நிக்கிறாரு. அட பாவி! அன்னில இருந்து அவரை கட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்சாம நடிச்சேன். ஓஹோ, கதை இப்படி போகுதா? இந்த சாட்டை அடிச்சுக்கிட்டு எந்த ஊருக்கெல்லாம் போயிருக்கீங்க? பிச்சை எடுக்கிற நாய்க்கு இதெல்லாம் ஒரு கணக்கா? இந்தியாவில பல இடங்களுக்கு போவேன். அப்ப உங்க கூட வந்து அதெல்லாம் சுத்தி பாக்கலாமா? சுத்தியும் பாக்கலாம், சுத்தி சுத்தியும் பாக்கலாம். குறுப்பால் அடிச்சு
காரி துப்ப வரைக்கும் இவன் போக மாட்டான்னு சொன்னீங்க, இப்ப யார செருப்பால் அடிக்க போறாங்க, காரி துப்ப போறாங்கன்னு பாரு. அப்ப இனிமே நம்ம எப்படி இந்த சந்திக்கலாம்? அதான் ஒப்பனே சொல்லிட்டானே, பேய் ஓட்டுற விஷயமா என் பொண்ண நீ அடிக்கடி சந்திக்கலான்னு. இதையே காரணமா வச்சு நான் தினம் தினம் சந்திக்கிறேன். நீ யாரா? என்னப்பா? வேற ஒண்ணும் இல்ல, என் கூட ஒரு கல்லூரி மகன் இருப்பார்ல, அவன் உங்க ஊர் பொண்ணை தொட்டுட்டா அவனுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க? பஞ்சாயத்துல இந்த மாதிரி செஞ்சவங்களை கட்டி வச்சு சாட்டையால அடிப்பான். போய அதாலதான் அவன் தினமும் அடிச்சுக்கிறானே, அதெல்லாம் அவனுக்கு சர்வசாதாரணயா? வேற என்ன பண்றது? இது என்கிட்ட கேக்குறியா? சொல்றேன் கேளு. ஊசி இருக்குல்ல ஊசி, ஆமா, நெக இருக்குல்ல நெக, அந்த நெகல்ல குத்து குத்துன்னு குத்துனா ஒரு வழிக்கு வந்துருவான். குத்திரும். ஆனா ஒண்ணுங்க, பஞ்சாயத்துல நான் அந்த ஆளுக்காக வக்காலத்து வாங்குற மாதிரி வாங்குறேன். போனாலும்ாலும்டையிலேயே ராமாயணத்தை மகாபாரதி கொஞ்சம் விட்டு வைங்கய்யா, ராமரை சொல்லி வீணா கலாட்டா பண்ணாதீங்கய்யா. ஒரு சாட்டியால் அடிக்கிற இந்த நாய்க்கு இவ்வளவு பெரிய தத்துவம் வேணுங்களா? தண்டனை என்னமோ அதை கொடுங்க ஐயா. அண்ணே நீங்க எதுவும் பேசாதீங்க, இப்ப நீங்க குத்தவாளி குண்டுல இருக்கீங்க ஐயா. எனக்காக எங்க அண்ணனை விட்டுருங்க ஐயா, வேணும்னா என்ன ரெண்டு அடி அடிங்க ஐயா. ஏண்டா எனக்காக நீ அடி வாங்குற? உங்க கூட இருந்தாலும் அடி, உங்களை பத்தி பேசினாலும் அடி. இப்படி கேட்டா இவன் பதில் சொல்ல மாட்டாயா? ஊசி எடுத்து நகக்கண்ணில் ஏத்துங்கயா. ஐயா குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா, ஐயா குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா, ஐயா 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 குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா, ஐயா ஐயா. உண்மை நான் ஒத்துக்கிறேன் ஐயா, அந்த பொண்ணை தப்பான முறையில நான் சந்திச்சது உண்மைதான் ஐயா. ஊர் ஊரா கூட்டிட்டு போறேன்னு சொன்னது உண்மைதான் ஐயா. இனிமே நான் மானம் உள்ளவனா இருந்தா, ரோஷம் உள்ளவனா இருந்தா, ஒரு சாட்டையில் அடிச்சுக்கிறவனா இருந்தா, இந்த உருவத்துல அந்த பொண்ணை நான் சந்திக்கவே மாட்டேன். இந்த உருவத்துல அந்த பொண்ணை நான் சந்திக்கவே மாட்டேன். இதெல்லாம் நல்லா திருச்சி வைக்கிறது இல்ல. தெரிய மாட்டேங்குது நான் என்ன செய்யறது? தெரிய மாட்டேங்குது. கூட நாள் குறைங்க இருக்குமே, இங்க அழகு மலைக்கு போயிருக்கு. உங்களை தான் பாக்க வந்தேன். ஒரு முக்கியமான விஷயம்னே, நம்ம லவ்வரை பார்த்து ரெண்டு நாள் ஆச்சு. நம்ம ரெண்டு பேரும் எப்பப்ப லவ் பண்ணா? நீங்க வேற ஏன் லவ்வரை பார்த்தேன்? அவங்க அப்ப வீட்டுல வச்சு புடிட்டான், வெளியவே விட மாட்டேங்கிறான். அந்த பொண்ணு எப்படியா சந்திச்சு பேசி ஆகணும்? இப்படியே போனா அவங்க அப்பனை எனக்கு சண்டை வந்துடும். மாறு வயசுல போகணும், ஒரு ஐடியா கொடுங்க. உனக்கு மாறு வயசுக்கு வேண்டிய துணி எல்லாம் அந்த கலர் கம்பி தரையன் கிட்ட வாங்கிக்க. அண்ணா கொடுக்கறது கொடுக்குறீங்க, இந்த மாதிரி கிங்கு தண்ணி கொடுத்துறாங்க, காலை கெட்டு போகும். இதை குடிச்சா ஏன் தொழில் கெட்டு போயிடும்? அது போகட்டும், என்ன வேதம் சொல்லுங்க. அத நான் சொல்றேன், காதை கொடுங்க. காதுல கடுக்குன்னு போட்டிருக்கியா? இல்லையே. இதுக்கு முன்னால ரெண்டு மூணு பேருக்கு ஐடியா கொடுக்குறேன்னு காதல் இருக்கிற கடுக்கனை கடிச்சு எடுத்துட்டு ஓடிட்டான். தம்பி கடுக்குன்னு இல்ல, பேசாம இருக்க, காதை கொடுப்பா. ஊதாவரா மலஹாரம் பறக்குது, மலஹாரம் பறக்குது, ஜட்டமா வந்திருக்கு, ஜட்டமா வந்திருக்கு. தாயே யார் வீட்டுல சீக்கிரம் வாங்க, இந்த எஜமா வீட்டுல கூடி சீக்கிரம் நல்லா இறக்க போகுது. மலஹாரம் பறக்குது, மலஹாரம் பறக்குது. ஐயா முகத்துல பிரச்சனை தோண்டி இருக்கு. அந்த பிரச்சனை இருக்கிற வரைக்கும் ஐயா வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. இந்த குடும்பத்தில் இருக்கிற சிக்கல் அந்த புதுநலதான். ஜக்கமா தயாராரு, பாப்பா கைய பிடிச்சு குறி சொல்லுது, பணம் சொல்லுது, பரிகாரம் சொல்லுது, கைய காட்ட சொல்லுங்க. என்னதான் சொல்றேன் பாப்போமே, நீ உட்காரு. ஆ சொல்லுப்பா. உட்காரு பாய், உட்காருமா. கையா காட்டு, அந்த கையா காட்டு. அடராடா பாப்பா கை, என்ன கை? பாப்பா கையில காதல் ரேகை குடுக்கம் இருக்கா? ஓடுது. அந்த காதல் ரேகை இருக்கிற வரைக்கும் ஐயாவுக்கு ஆயுள் கம்மி. இது தீர்றதுக்கு நான் ஒரு வழி சொல்லுது, அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் சொல்லியா? பண்ணி கொண்டு என்ன பண்றது? உங்க அப்பா எப்படி ஏமாத்த மாட்டியா? என்ன சிரிக்கிற? நீ பாட்டு காதல் சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ள இருந்தா நான் என்ன பண்றது? ஆமா
நடக்கும் ஐயா பொண்ணுக்கு சொல்லுடையெல்லாம் சொல்லியாச்சு. இனிமே நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நினைக்கிற தவிர வேற எதுவுமே நடக்காம சொல்ல வந்தாங்க. நீ போமா தைரியம் பாரு, நான் இருக்கேன், நம்ம பலவதி இருக்கு, போயிட்டு வாமா உட்காரு. போமா ஐயா ஒருத்தங்களா, இப்ப பணம் ஒண்ணு வேணாங்க, பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு செய்ய வேண்டிய முறையா செஞ்சிருங்க. அதுக்கு என்ன ஜமா, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பார். இது யார் கால கோவிந்தோ? என் காலதான் கோவிந்தா. என்ன கோவிந்தா? பிரமாதான். அன்னைக்கு பஞ்சாயத்துல அந்த பொண்ணை பாக்குறதா இருந்தா இந்த குளத்தோட பாக்க மாட்டேன்னு சொன்னீங்க, அதை மாத்தி இந்த குளத்தோட போறீங்களா? ஆமாண்டா, மத்தவங்களை எல்லாம் நான் திட்டிக்கிட்டு இருந்தேன், காதலோட வேகம் என்னன்னு இப்ப தாண்டா எனக்கு தெரியுது. அந்த பொண்ணை பார்க்காம என்னால இருக்க முடியலடா. நீ என்ன பண்ற, முன்னாடியே போய் நான் இந்த வேசல் தான் உருண்டுட்டு வர்றேன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடு. இல்லன்னா அரிசி போட அவங்க அப்பா வந்துருவான், அவன் மூஞ்சி நின்னுட்டே பார்க்க முடியாது, படுத்துட்டு பார்த்தா சினிமா ஸ்கோப்ல நெளிஞ்ச மாதிரி தெரிய வேண்டா. ஏ பொறையடா, சொல்லிட போங்க. கோவிந்தோ போங்க, தீராத வினையெல்லாம் பட்டு வைப்பான் கோவிந்தோ. அன்னைக்கு ஊசியில குத்தியே உனக்கு புத்தி வரலையே, இரு இரு போற வழியில நெருஞ்சி உள்ள போடுறேன். தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தோ, சேராத மனசு எல்லாம் செட்டு வைப்பான் கோவிந்தோ. நெருஞ்சி முள்ள போடுற, நல்லா குத்தும் கோவிந்தோ கோவிந்தோ. நெருஞ்சி முள்ளு உருள்ற பாதையில நெருஞ்சி முள்ள யாரோ போட்டிருக்காங்க கோவிந்தா. போட்டது யாருன்னு தெரிஞ்சா அவங்கள பீஸ் பீஸா கலட்டிடுவன் கோவிந்தா. இப்படி ஒரு காதல் எனக்கு தேவதானா கோவிந்தா? இந்த மானங்கட்ட காதல் பண்றதை விட நான் தூக்கிலேயே தொங்கி இருக்கிறான் கோவிந்தா. கோவிந்தோ கோவிந்தோ, கண்ணு கட்டின தூரத்துல எந்த நாயுமே காணலையே கோவிந்தா. சொல்ல சொல்ல நாய் சொல்லுச்சோ சொல்லலையோ கோவிந்தா. கோவிந்தோ பாரிஜாதம், பாரிஜாதம் கோவிந்தா வந்திருக்கு, உண்டியல்ல ஏதாவது போட்டு அனுப்பு. காரணம் போனா நெளிஞ்ச மூஞ்சி கோவிந்தா. கோவிந்தா எப்படி இருக்கு கோவிந்தா? ஊசியில குத்துறத கூட தாங்கிக்கலான் கோவிந்தா கோவிந்தா, ஆனா நெஞ்சில குத்துறத தாங்க முடியலையே கோவிந்தா. இது என்ன கோவிந்தா, ஒரே இடத்துல சத்தம் போட்டுக்கிட்டு இந்த பக்கம் வரவே மாட்டேங்குது. நாளைக்கு எந்த வேஷத்துல வருவே கோவிந்தா? நாளைக்கு நான் பூம்பூ மாட்டுக்காரன் வேஷத்துல வருவேன் கோவிந்தா கோவிந்தா. அந்த நேரம் பார்த்து கொப்பரை வீட்டுல விட்டுட்டு நீ வெளியே ஓடி போயிடாத கோவிந்தா. அந்த கோமனாய அடிச்சு துரைச்சிட்டு நீ வீட்டிலேயே இரு கோவிந்தா. அந்த மூஞ்சி எப்படித்தான் நீ 24 மணி நேரம் பாத்துட்டு இருக்கிறியோ கோவிந்தா? அரை மூட்டு அரிசி வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க, நான் வாங்க முட்டுட்டேன். அஞ்சு அரிசி எண்ணி வச்சுட்டு நான் சொல்ல கொடுக்கறத பாரு, சந்தேகப்படுது கோவிந்தா. நீ உள்ள போ கோவிந்தா. கோவிந்தோ தவிடு வேணுமா, புண்ணாக்கு வேணுமா, பருத்தி கொட்டை வேணுமா? இந்த வீட்டுக்கு கல்யாண ராசி வரப்போகுதா? வரப்போகுதா? இந்த வீட்டு மாப்பிள்ளைய நீ பாக்கணுமா? பாக்கணுமா? இந்த வீட்டு புண்ணியவதி நீ நேரா பாக்கணுமா? பாக்கணுமா? வாங்கோ. மத்தியா மாட்டு சாக்கு வச்சு உன் பொண்ட கூப்பிடுறான், நீ மட்டும் அங்க போகலன்னா அவன் உன் பொண்ட கூட்டிட்டு ஓடிடுவான். இந்த வீட்டு புண்ணியவதி வரப்போகுது ராஜா, நீ ஒதுங்கி ராஜா வாமா. புண்ணியவதி உரத்த குதிக்கலையா? அந்த பொண்ணுக்கு மட்டும் நான் அப்பனாவோ அண்ணனாவோ இருந்தா அவ கால் வேற கை வேற தனித்தனியா வெட்டி எடுத்திருப்பேன். கோமாதா, இது என் பொண்ணு பாரிஜாதம், நீ சாட்டடி கல்லுனி மங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப கூம்பு மாட்டுக்காரன் வேஷத்துல வந்திருக்க, இதெல்லாம் உனக்கு எந்த நாய் சொல்லுச்சு? இது எவனோ கூட இருக்கா குடி படிச்சிருக்கான். இந்த பொண்ணை வச்சுட்டு நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண போறனா? என்ன பண்ண போறா? இது நல்லா இல்லைங்க சாமி. நீ இந்த ஊர் பொண்ணு எழுதிட்டு போகிறத வந்தானே காத்துக்கிட்டு போயா சாமி.
இந்த பாரு சவுக்கு, நீ யாரு என்னானு இந்த ஊருக்கே தெரியும். மரியாதை இங்கிருந்து போயிடு. என்னடா எவனை கேட்டாலும் காசு போட மாட்டேங்கிறான். அண்ணே நீங்களே அடிச்சுக்கிட்ட காசு போட மாட்டாங்க அண்ணே. அவங்கள திருப்பி அடிச்சு பாருங்க, காசு தன்னால போடுவாங்க. அப்படியா? சாமி ஐயோ 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 அடிக்காதியா. சாமி காசு இல்ல. சாமி கொஞ்சம் இப்படி வாங்க. வாங்க சாமி. என்ன சாமி இறங்கி வாங்க. எதுக்கியா இறங்கி வாங்க சாமி இறங்கி வாங்க. என்ன ரீசன்ஸ் இருக்கு வாங்க சாமி. இங்க யாரியா நம்ம ஜாதிக்காரங்க எல்லாம் நல்லா கேட்டுக்குங்க. நம்ம முன்னோர்கள் பத்து பைசாவுக்கு சாட்டையால் அடிச்சுட்டே செத்து போயிட்டானுங்க. அதே சாட்டையை திருப்பி அடிங்கன்னு இவன் சொன்னா பணத்தை கொண்டு கொட்டிட்டாங்க. இந்த சின்ன பையனுக்கு இருக்கிற அறிவு வயசான உனக்கு இல்லையே. ஒரு ரெண்டு மூணு முதலாளிகளை தான் அடிச்ச, பணத்தை கொண்டு வந்து கொட்டிட்டானுங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலாளிகளையும் அடிச்சா என்ன கிடைக்கும்? என்ன தண்டனை கிடைக்கும்? ஐயோ நான் இல்ல. எந்தர்ரா வரியாதா வரியாதா கையில அருள் கொட்ட உனக்காக பலா கொட்டையை வாங்கி வச்சிருக்கேன். முதல் கீழே போடு. உங்க அண்ணன் தான் உள்ள போயிட்டாரு. அண்ணன் போனா என்ன? காட்டுல தம்பிங்க இல்ல? இந்த சாட்டை அடிக்கிறதுக்கு காலேஜ்ல படிச்சு பட்டம் வரணுமா? அதே சாட்டை நான் அடிக்க மாட்டேன். நான் சாட்டை அடிக்கிறேன், அவர் தப்படி சொல்லு. தெரியாத இப்படிதான் தப்பு தப்பா சொல்லி கொடுத்து அப்படி உள்ள வச்சுட்டேன். சரி போனது போச்சு. அந்த ஆளு இனிமே வரவே போறது இல்ல. ஜென்ம தண்டனை, வரவே மாட்டான். அவரு வர்ற வரைக்கும் நான் காத்துருப்பேன். அவரு வர்ற வரைக்கும் நீ காத்துக்கிட்டு இருந்தா உனக்கும் பல்லு குட்டி போவோம், அவருக்கும் பல்லு குட்டி போவோம். ரெண்டு பேரும் எப்படி பேசுறீங்க தெரியுமா? பாப்பா 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 பாப்பா. அதனால சொல்றேன், உனக்கும் இளமை எனக்கும் இளமை. இளமை ஊஞ்சலாடுறதுக்குள்ள ரெண்டு பேரும் ஒண்ணு செத்துருவோமா? அண்ணன் எப்படி வந்தீங்க? நீ இன்ஜினியரா பட்டம் வாங்கும் போதே நான் வந்துட்டேன். அப்பவே வந்துட்டீங்களா? ஏண்டா படுவா, எனக்கும் பல்லு கொட்டி போயிடு, இவளுக்கும் பல்லு கொட்டி போயிடு, அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் பெப்பேவா? ஏய் அந்த அரளிக்கொட்டை யாரடி? எதுக்குண்ணே? உனக்கு தாண்டா. ஐயோ அது விஷம் இல்ல. விஷம் தாண்டா, அது தின்னுட்டு நீ சாவு. எனக்கு தப்படிக்க தெரியாதுன்னு நீ சொன்னல, அது பெரிய இங்கிலீஷ் இன்ஸ்ட்ருமெண்ட், எங்களுக்கு வாசிக்க தெரியாது. கீழே ஒரு குச்சி மேல ஒரு குச்சி வச்சு தட்டா தப்பு தப்புன்னு சத்தம் வருது, அது எனக்கு அடிக்க தெரியாதா? இத தின்னுட்டு நீ சாகணும், அதே தப்ப நான் உனக்கு அடிக்கணும். நான் சாகுறத பத்தி கூட கவலைப்படல. தின்னுட்டு போக ஆளுமையே. ஆமா, இவர் 5000 ஏக்கர் வச்சிருக்கிற பண்ண இவருக்கு பேண்ட் செட்டு வாத்தியம் வச்சு 500 பேர் மயிலாடத்தோட தூக்கி போறாங்க. கொஞ்சம் சொல்லுங்க அண்ணி. உன்ன உனக்கு தெரியாது, ஆளை பார்த்தா அண்ணிம்பா. ஆள் என்ன பின்னால புடவை புடிச்சு கடிச்சு வச்சிருவான். இவன் அப்படிப்பட்ட சோழிநாயாக்கும். இதெல்லாம் எடுத்து வச்சு போடு போடு போ.